கைஸ் இந்த வீடியோவோட ஒரு தம்ப்னெயில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு டேட் வந்துட்டு என்னது ஒரு நிமிஷம் பதினஞ்சு பதினொன்று கிட்டத்தட்ட இந்த 2021 வந்துட்டு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் தான் வந்துட்டு இருக்குது. இந்த 1.5 மாதத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு நல்ல வியூஸ் வரணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரினா ஒரு சில வீடியோக்களை போடலான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது ஹிந்தி சேனல்ஸில் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 2022 இருந்து அதாவது யூடியூப் எலிஜிபிலிட்டி வந்துட்டு மாற்ற போகிறாங்க. அதாவது 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கணும், 10,000 வாட்சர்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கான்ட்ரவர்ஷனாக ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணி போட்டுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷன் வந்துட்டு கேட்டுருந்துருக்காங்க 2022 வந்துட்டு இந்த ஒரு எலிஜிபிலிட்டி போட்டுருக்கேன். இந்த 4000 வாட்ச் வரையும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணுறதுக்கே எந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிரியேட்டருக்கு வந்துட்டு தெரியும், ஒரு சோலோ கிரியேட்டருக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஒரு எந்த இடத்துலையும் ஒரு பாப்புலராக இல்லாமல் ஜென்ரலாக நம்ம ஒரு சேனல் வந்து ஆரம்பித்து அதுலேருந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து ஜீரோலேருந்து ஒரு 1000 வரைக்கும் கொண்டு போய் அதுக்கப்புறமா அந்த ஜீரோலேருந்து 4000 வாட்சை வந்து ரீச் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நல்லாவே வந்து ஒரு கிரியேட்டருக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். இன்னும் வந்துட்டு அந்த 4000 வாட்சவர் அப்படின்ற ஒரு ஒன்று ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு வரல. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு 100 வாட்ச் வரனா சீக்கிரம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. இதே 4000 வாட்ச் வர அப்படின்னு 2,40,000 நிமிஷம். இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சிலர் சோலோ கிரியேட்டராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு வேகமாக வந்துட்டு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா அமௌண்ட்டு கொடுத்து வந்துட்டு இந்த 4000 வாட்ச் வர வேகமாக வந்துட்டு வாங்குவாங்க. பட் ஒரு சோலோ கிரியேட்டர் ஒரு வீடியோ மட்டுமே போட்டு அந்த 4000 வாட்ச் வர எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். 10,000 வாட்ச் வர்ஸ் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு கிரியேட்டர் வந்துட்டு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா தான் நம்மளோட சேனலுக்கு மானிட்டர் கொடுப்பாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டு இங்கே திணறிட்டு இருக்கோம். 5000 சப்ஸ்கிரைபர் அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் சேனலே ஆரம்பிக்க மாட்டாங்க. யூடியூப்காரங்க அவங்க கம்பெனி இழுத்து மூட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்புறம் லைக் பண்ணி எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பிளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள், அதுலேயும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.